நாளைக்கு ஹேர் மாஸ்க் பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டைரி. எனங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் 5, அஞ்சாவது ஹேர் மாஸ்க் தான் போட போகிறோம். எதை வச்சுன்னா ஃப்ளாக்ஸீடை வச்சு தான். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீடை வச்சு ஒரு சேலஞ்ச் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஏற்படக்கூடிய ஹேர் ஃபால், பால்னஸ், இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஹேர் மாஸ்க்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரே ஒரு பொருளை வந்து நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வர வர நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் என்னோடய ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஏற்பட்ட பால்னஸை வந்து நான் க்யூர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளாக்ஸீடோட என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது மாதிரியே 4 ஹேர் மாஸ்க் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ளாக்ஸீட் சேலஞ்ச் ஹேர் மாஸ்கில் என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பனானா எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பழுத்த பனானாவாக எடுத்துக்கோங்க. ஸோ பழுத்த பனானாவில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்கும். பனானாவில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து இருக்குது. அதே மாதிரி பனானாவில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. ஸ்பிரிட்டன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா 3 பனானா எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களோட முடி எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பனானாவோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பனானாவை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. பனானாவை அரைச்சிங்கனாலே இந்த மாதிரி கூலாட்டம் வரும். ஸோ இதை வடிகட்டெல்லாம் தேவையில்லை, கட்டிலாம் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் தான். ஃப்ளாக்ஸீடோட ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளாக்ஸீட்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஆலி விதை. இதை வந்து நாட்டு மருந்து கடையில், சூப்பர் மார்க்கெட், இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து போயிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலலாம் இதோட ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் ஆட் பண்ணுறது வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் ஆட் பண்ணல. ஸோ ஃப்ளாக்ஸீடோட ஜெல்லை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் ஜெல்லில் விட்டமின் இ அண்ட் ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாக இருக்குது, நம்மளோட முடி வளர்ச்சிக்கு உதவும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ கர்ட் சேர்க்கறது மூலியமாக நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீன் பண்ணும். போர்ஸில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். ஸோ இது மூணுத்தையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை நல்லா அரைச்ச பிறகு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கேல்பில் வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகும். ஸோ உங்களோட தலையில் நல்ல ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எந்தளவுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹேர் மாஸ்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடிமேடாக வச்சுருந்தீங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பர் ஷைனி ஹேர் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து நான் என்னோடய தலைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. பாருங்கள், எந்தவித கட்டியும் இல்லை. இதை வந்து தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் போட்டோனையும் வரக்கூடிய காமன் கமெண்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு சளி பிடிக்கும், நான் வந்து வேறு என்ன ஆட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். பால்லேயும் வந்து லாக்டிக் ஆசிட் வந்து நிறையா இருக்குது. எல்லாம் ஒரே ப்ராடக்ட், ஒரே ஃபேமிலி தானே. ஸோ பால் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு சளி பிடிக்காது, உங்களோட ஸ்கேல்ப் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்பிட்டன்ஸ் வந்து வராமல் தடுக்கும். ஹேர் பிரேக்கேஜ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தடுக்கும். உங்களோட அந்த ஸ்கேல்பில் முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு வந்து இந்த பனானாவும் கர்டு ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ண பிறகு முடியோட ஷைனிங்கே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். நீங்களே வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு முடியும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு வந்து இந்த மாஸ்க் வந்து ரொம்ப முடியை சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கும். இதை வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் இருந்து நான் முடியோட நுனி வரைக்கும் தடவுவேன். மேபி என்னோடய முடி ஃபுல்லாகவே வந்து இந்தளவுக்கு நீளமாகவும் ஷைனிங்காகவும் இருக்குன்னா மேபி இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி நான் வந்து ஸ்கேல்புக்கு மட்டும் அப்ளை பண்ண மாட்டேன், முடிக்குமே வந்து அப்ளை பண்ணுவேன். அந்த மாஸ்க்கை பொறுத்து இருக்குது. ஒரு சில மாஸ்க்லாம் வந்து முடி ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடி ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய முடியோட ரிசல்ட் தெரியும், எந்த அளவுக்கு வந்து முடி டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஷைனிங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பா போயிட்டு வந்த பிறகு உங்களோட முடி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். இன்னும் நான் வந்து ஹேரோட எண்டில் வந்து நல்லா ட்ரிம் பண்ணி கட் பண்ணலாம். அந்த மாதிரி கட் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். நான் வந்து என்னோடய ரீச் அந்த லென்த்துக்கோசரம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த லென்த் வந்து வராது. ஸோ அது வந்து வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும்.
அதே மாதிரி ஃப்ளாக்ஸீட் சேலஞ்சோட எல்லா வீடியோஸும் வந்து நான் பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஹேர் மாஸ்க்கை எத்தனை தடவை எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணுவீங்க எல்லாமே வந்து கேட்குறாங்க. நான் எல்லாத்துக்குமே நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். வாரத்தில் ரெண்டு மாஸ்க்கு அல்டர்னேட் டேஸ் வந்து ஹேர் ஆயில் தடவுங்க. இதுதான் வந்து இந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறதோட மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு நாள் குளிக்கணும், ரெண்டு நாள் ஹேர் மாஸ்க் போடணும். ரெண்டு நாள் ஹேர் மாஸ்க் போட்டிங்கனாலே ரெண்டு நாள் ஆட்டோமேட்டிக்காக குளிச்சிருவீங்க. அல்டர்னேட் டேஸில் வந்து நான் ஆயில் வச்சுக்குவேன். ஆயில் வைக்கலனா என்னோடய முடி வந்து ரொம்ப சிக்காயிரும். அதனால் நான் வந்து ஆயில் கண்டிப்பாக வைப்பேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ இதுதான் வந்து நான் மெயின்டைன் பண்ணக்கூடியது. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து வந்துட்டுருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு சிலர் கமெண்டில் பார்த்தீங்கன்னா அளவோடு இருந்தால்தான் அழகு அப்படின்ட்டு போடுறாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் பாடி ஷேமிங் தான். உன் முடி அசிங்கமாக இருக்குது, நீ அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்டைரக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது வந்து கைண்ட் ஆஃப் பாடி ஷேமிங் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நான் உங்ககிட்ட வந்து கேட்கவும் இல்லை அழகாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து பாசிட்டிவாக ரொம்ப தேங்க் பண்ணி எனக்கே வந்து அடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் அந்த கமெண்ட்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கல, பட் இவங்களெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரணும். தைரியமாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது வந்து வீடியோ எடுக்கிற எல்லாருக்குமே தெரியும். நான் பார்த்தீங்கன்னா யூடியூபை மணி மேக் பண்ணுற பிளேஸாக பார்க்கல, மெமரி மேக் பண்ணுற பிளேஸாக தான் பார்க்குறேன். ஸோ என்னோடய மெமரி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய பொண்ணோட பிகைண்ட் த சீன்ஸ் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.